ஹை, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நிறைய எக்ஸசைஸ் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஏதாவது ஒரு வகையில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணும், அதே மாதிரி இங்கிலீஷில் பேசுகிற ஸ்கில்லை டெவலப் பண்ணும். அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு மூணு விஷயங்கள் செய்யக்கூடாது, அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மூணு விஷயங்கள் செய்யக்கூடாது. அந்த மூணு விஷயங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு லாங்குவேஜையும் கற்றுக்கிற முடியும். ஹெசிடேஷன் ஃபஸ்ட் ஒன், தயக்கம், தயங்கிறது. இங்கிலீஷில் பேசுனா தப்பு வந்துடும், எழுதுனா தப்பு வந்துடும் அப்படின்னு தயக்கம். நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட்போன்மெண்ட், அதாவது தள்ளி போடுறது. இன்றைக்கி 5 ப்ராக்டிசஸ் பண்ணணும், 5 ரீடிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும், லிசனிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணோன்னா இங்கிலீஷ் லேர்னிங்கில் டிலே ஆகும். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, அது மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் சில விஷயங்களுக்கு தான் இந்த தேர்ட் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதாவது டிரான்ஸ்லேஷன். தமிழில் ஒரு வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை பேசுகிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸிமம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத தமிழில் சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எடுத்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸ் நான் மாற்றி பேசிட்டேன்னா அவங்களால அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ டிரான்ஸ்லேஷன் இஸ் அ ராங் மெத்தட். ரிட்டன் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் மெத்தட் ஓகே, பட் பேசுகிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி நம்ம பேசணும்னா டிலே ஆகும், அந்த ஃப்ளூயன்சி கிடைக்காது. டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் கண்டினியூஸாக, அதாவது ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு மெத்தட் நான் மேக்ஸிமம் கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிறனும், அந்த டாபிக் ரிலேட்டடாக, அதாவது அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி 10 sentences, மினிமம் 10 sentences எழுதிக்கிறனும். எழுதி முடித்த உடனே அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்சஸை பார்க்காம சொல்லணும், அதாவது அந்த டாப்பிக்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில். அந்த மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் எழுதின சென்டென்சஸ்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், சில வார்த்தைகள் ஆட் பண்ணுவீங்க, சில வார்த்தைகள் சொல்லாமல் விடுவீங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் அந்த 10 sentences மனப்பாடம் பண்ணாமல் சொல்லணும். முக்கியமானது, நீங்கள் சொல்கிறப்ப உங்களுடைய மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டரில் நீங்கள் சொல்கிறத பதிஞ்சுக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கிளியராக பதிஞ்சுக்கிறணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப கேட்க போகிறீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறப்ப அதை கிளியராக ரெக்கார்ட் பண்ணிக்கிறணும். தென் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை பொறுமையாக கேளுங்க, அதில் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, ரிட்டனில் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்குறப்ப நல்ல கவனமாக கேளுங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. மறுபடியும் அதே டாப்பிக்கில் சென்டென்சஸ் பேசணும். இப்போவும் நீங்கள் எழுதின சென்டென்சஸை பார்க்கக்கூடாது, அகெயின் நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். இந்த தடவை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதாவது நீங்கள் அகெயின் இந்த ரெக்கார்டிங்கை கேட்குறப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ரெக்கார்டிங் கேளுங்க, செகண்ட் ரெக்கார்டிங் கேட்டு பாருங்கள், தேர்ட் டைம் சேம் டாபிக் மறுபடியும் பேசுங்க, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அகெயின் திரும்ப கேளுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேசுனதுக்கும் கடைசியாக, அதாவது தேர்ட் டைம் பேசுனதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நவ் டேக் அனதர் டாபிக், இன்னொரு சிம்பிளான டாபிக் எடுத்துக்கோங்க. 10 sentences முதல்ல எழுதுங்க, அதை பார்க்காம 3 times அந்த டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. இந்த ப்ராக்டிஸை டெய்லி 2 topics or 3 topics செஞ்சு பார்த்துட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப ஃப்ளூயன்சி கண்டிப்பாக டெவலப் ஆகும். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பேன், கவர்மெண்ட் புக்ஸ், சமச்சீர் கல்வி, அதில் 6th standard 10th standard வரை இருக்கிற இங்கிலீஷ் புக்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், அதில் டெக்ஸ்ட் இருக்கும், போயம் இருக்கும்,
போயம் கூட ரீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டெக்ஸ்ட்டை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளான வேர்ட்ஸில் சில வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணி அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்ப ஒவ்வொரு சென்டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர் இன்டைரக்டாக மனப்பாடமாகும். எந்த இடத்துல ஆஃப் வருது, அந்த ஆஃபுக்கு அடுத்து எந்த மாதிரி வார்த்தைகள் வருது, டூ எங்கே வருது, அதே மாதிரி நவுன் எங்கே வருது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது வார்த்தைகள் தெரியலைனாலும் பரவாயில்ல, அது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு தெரியலைனாலும் பரவாயில்ல, அந்த வாக்கிய வடிவம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா மனப்பாடமாகும். தட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் ரீடிங் ப்ராக்டிஸ். கிட்ஸுக்கு உண்டான இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ், ரொம்ப பெரிய நாவல்லாம் எடுத்துக்கிற வேண்டாம், சிம்பிளான ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ், டெய்லிஸ் நீங்கள் வாசிக்கலாம். அந்த மாதிரி வாசிக்கிறப்பவும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்டைரக்டாக மனப்பாடமாகும். சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலைன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிருவீங்க டிக்ஷனரி பார்த்து. அப்புறம் வேரியஸ் டைப்ஸில் எக்ஸசைசஸ், நான் இந்த சேனல்லே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு படம் பார்த்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, ஒரு படம் கொடுத்துருவேன், அந்த படத்தை பார்த்து சென்டென்சஸ் நீங்கள் சொல்லணும் இல்லைன்னா எழுதி பார்க்கணும். அதே மாதிரி நான் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுவேன், நீங்கள் லிசன் பண்ணுவீங்க. அந்த பேராகிராஃப் ஸ்க்ரீனில் இருக்காது, பட் லிசன் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களால். அதுக்கப்புறம் வர்ற கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ப்ராப்பராக லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, தென் எரர் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் ஷஃபில் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, சென்டென்சஸ் ஷஃபில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸ், இங்கிலீஷ் டென்சஸ் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக இருக்கணும். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தயக்கம், அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தயக்கம் ஓடிடும். பர்பஸ் டு லேர்ன் இங்கிலீஷ், என்ன பர்பஸ்க்கு நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறீங்க, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கா, இல்லை வேறு வழியே இல்லை நான் இதில் தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும். இங்கிலீஷில் கண்டிப்பாக நான் பேசி தான் தீரணும் அப்படின்ற அந்த டிசிஷன் இருக்கிறப்ப இந்த ஷைனஸ்லாம் வராது, அதாவது கூச்சப்படுறது, மிஸ்டேக்ஸ் வந்துடுவோம், இல்லை நம்ம பேசினா ஏதாவது நினச்சிக்கிருவாங்களோ, இந்த மாதிரி ஹெசிடேஷன்லாம் உங்களுக்கு வராது. தப்பு வரத்தான் செய்யும். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுறப்ப எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் தப்பு வரத்தான் செய்யும், நான் சரி பண்ணிக்கிருவேன். அதே மாதிரி எழுதுறதுலேயும் மிஸ்டேக்ஸ் வரும், கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும், அதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த தயக்கம்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பேசணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ், லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா எப்போ பேசுறது? ஸோ ட்ரை டு ஸ்பீக், போஸ்ட்போன்மெண்ட் வேண்டாம், அதாவது தள்ளி போடுறது, நம்ம முதல்ல ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பேசுவோம், அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியும், கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், மிஸ்டேக்ஸ் வரும், அதை சரி பண்ணிக்கலாம். இந்த டிலேயை அவாய்ட் பண்ணுறதுக்கு செட் அ ஷார்ட் கோல், இந்த டைமுக்குலாம் நான் முடிச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நம்மளால் இனி அழகாக பேச முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்துடுவீங்க. ட்ரான்ஸ்லேஷன், தமிழ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணோன்னா ஃப்ளூயன்சி வராது, கண்டிப்பாக வராது. ஒருவேளை நம்ம கூட பேசுகிறவங்க வேறு சென்டென்ஸ் ஏதாவது பேசிட்டாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த கம்யூனிகேஷனில் கேப் வரும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளூயன்சி வராது. மேக்ஸிமம் ட்ரான்ஸ்லேஷன் அவாய்ட் பண்ணணும். எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களோ அதே லாங்குவேஜில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களுடைய தாய்மொழியில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், எதனால் ட்ரான்ஸ்லேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள், ஹீ இஸ் ஆஸ்கிங் குவஸ்டின்ஸ், அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
இந்த அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த தமிழ் வாக்கியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு க்வெஸ்சன்ஸ், கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்கிங். ஸோ தமிழ் வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணோன்னா ராங் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்துடும். ஹீ க்வெஸ்சன்ஸ் ஆஸ்கிங் இஸ், இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொன்னோன்னா யாருக்கும் புரியாது. அதனால தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் ரிப்ளை பண்ணுறதோ இல்லை க்வெஸ்சன் பண்ணுறதோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லே இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா இங்கிலீஷும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். தட்ஸ் ஆல், இதில் எந்த டவுட்டும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க, டைம் லிமிட் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்பிளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.